சிவகார்த்திகேயா ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை பரமத்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் கோடம்பாக்கத்திலிருந்து பண்டிட் பாலசுப்ரமணி பேசுகிறேன் பரமத்தி டிவி இந்த நிகழ்ச்சியானது பரமத்தி டிவியில் ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியானது பரமத்தி டிவி யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது இந்த சேனலில் இந்த வீடியோவை நீங்கள் சென்று கண்டுகொள்ளலாம் நிறைய வீடியோக்களை இதில் பதிவிட்டு இருக்கிறோம் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு வருமானம் பெருக வாழ்வியல் பரிகாரம் பொதுவாக எடுத்துக்கொண்டிருந்தால் நிறைய நபர்கள் நிறைய கோவில்களுக்கு சென்று பலன் கிடைக்காமல் நிறைய நபர்கள் தவிக்கிறார்கள் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த தன வரவை அதிகரிக்க இந்த வருமானம் பெருகுவதற்கு நாம் எப்படி மிக மிக எளிமையாக மிக மிக எளிமையாக வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொள்வது என்ற விஷயங்களைத்தான் நாம் இன்று காண இருக்கிறோம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வருமானத்தை கொடுக்கக்கூடிய பாவகம் என்பது இரண்டாம் பாவகம் ஆகும் அப்பொழுது முதலில் உங்கள் ஜாதகத்தில் இந்த வருமானம் பெருகுவதற்கு வாழ்வியல் பரிகாரத்தில் முதலில் இரண்டாம் பாவகம் வலிமையாக இருக்கிறதா அல்லது அந்த அந்த பாவகம் தோசத்தில் இருக்கிறதா என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் பாவகம் வலிமையாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாகத்தான் அந்த அதிபதி வலிமை பெற்றிருக்கிறாரா அல்லது அவர் தீய பலனை அடைந்திருக்கிறாரா அதாவது அவர் தோஷத்தை பெற்றிருக்கிறாரா என்பதை ஆராய வேண்டும் இப்பொழுது முதலில் ரெண்டாம் பாவகம் எப்பொழுதுமே ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள் லக்னத்தில் இரண்டாம் இடத்தில் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இந்த லக்னத்தின் பூரணமான கெடுதலை செய்யக்கூடிய கிரகம் அந்த பாவகத்தில் அமர்ந்தால் எப்பொழுதுமே ஒரு தடைகள் இருந்து கொண்டே இருக்கும் முதலில் எப்பொழுதுமே ஒரு பாவகத்தில் அமரக்கூடிய கிரகங்களுக்குத்தான் வலிமை அதிகம் அப்பொழுது முதலில் அந்த பாவகம் கெட்டுவிடக்கூடாது அந்த பாவகத்தில் எந்த ஒரு தீய கிரகங்களும் இருக்கக்கூடாது அப்பொழுது லக்னத்திற்கு இரண்டாம் பாவகத்தில் லக்னத்தின் பூரணமான தீய பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் இரண்டாம் இடத்தில் அமரக்கூடாது அதற்கு நீங்கள் முதலில் வாழ்வியல் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் ஒரு லக்கணத்தை எடுத்துக்கொள்வோம் ஏதேனும் ஒரு லக்னத்தை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக மிதன லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம் மிதன லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி யார் என்றால் சந்திர பகவான் இரண்டாம் வீடு என்பது கழகம் அப்பொழுது மிதன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடத்தில் கடக ராசியில் அந்த லக்னத்தின் கடுமையான தோஷத்தை சொல்லக்கூடிய குரு பகவான் மிதன லக்னத்திற்கு குரு பகவான் மிக கடுமையான தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் அதாவது லக்னத்திற்கு பாதக மற்றும் மாரக கேந்திர ஆதிபத்திய தோஷத்திற்கு உண்டான கிரகம் குரு பகவான் அவர் இரண்டாம் இடத்தில் உச்சம் பெறுகின்ற பொழுது எப்பொழுதுமே அந்த இரண்டாம் பாவகத்தில் ஒரு மிகப்பெரிய தடை என்பது இருந்து கொண்டே இருக்கும் அப்பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அங்கே ஏழாம் அதிபதியும் அவர்தான் பத்தாம் அதிபதியும் அவர்தான் அவர் இரண்டிலே காலபுருஷ தத்துவத்தில் நான்காவது ராசியிலே அமர்ந்திருக்கிறார் அப்பொழுது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் முதலில் ஏழாம் பாவத்திற்குரிய பரிகாரம் என்னவென்றால் ஏழாம் இடம் என்பது ஒரு மனிதருக்கு நடக்கக்கூடிய திருமணம் சார்ந்த நிகழ்வை குறிக்கும் மேலும் ஏழாம் பாவகம் என்பது நம்முடைய பாலிய நண்பர்களை குறிக்கும் நமக்கு சிறு வயதிலேயே இருந்து அறிமுகமான நபர்கள் கூட ஏழாம் பாவகத்தில்தான் வருவார்கள் அதாவது சிறு வயதிலிருந்தே உங்களுக்கு தெரிந்த நபர்கள் அதிலே ஏழையாக இருக்கக்கூடியவர்கள் ஏழைப்பட்ட மக்களுக்கு ரெண்டாம் இடம் என்பது காலபுருஷனுக்கு நான்காம் இடம் அதாவது இந்த மிதன லக்னத்திற்கு இரண்டாம் இடம் என்பது காலபுருஷனுக்கு நான்காம் வீடு அப்பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு தெரிந்த மிகவும் ஏழைப்பட்ட தாய்மார்களுக்கு மிகவும் ஏழைப்பட்ட தாய்மார்களுக்கு உணவு தானம் கொடுத்து வர வேண்டும் உணவு என்றால் பொதுவாக அரிசி வாங்கி கொடுக்கலாம் அது போன்ற அந்த ஏற்கனவே தெரிந்த ஏழைப்பட்ட தாய்மார்களுக்கு ஏதேனும் ஒரு உதவி தன உதவியோ அல்லது பொருள் உதவியோ அரிசி சார்ந்த உணவோ இது சார்ந்த விஷயங்களை நீங்கள் கொடுத்து வர வேண்டும் அப்பொழுதுதான் முதலில் அந்த ரெண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய தோஷமானது குறைய ஆரம்பிக்கும் இதை நீங்கள் முதலில் கவனித்து செய்ய வேண்டும் அடுத்ததாக என்றால் இரண்டாம் பாவகத்தின் அதிபதி யார் என்றால் சந்திர பகவான் அப்பொழுது இந்த சந்திர பகவான் எந்த நிலைமையில் இருக்கிறார் என்பதையும் பார்த்து கொள்ள வேண்டும் உதாரணமாக இந்த மிதின லக்னத்திற்கு சந்திர பகவான் வளர்விரை சந்திரனாக இருந்து லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக அந்த வருமானத்துக்குரிய விஷயங்கள் நல்ல விதமாகவே அவருக்கு அவருக்கு அமையும் ஆனால் இரண்டாம் அதிபதியான சந்திரன் லக்னத்திற்கு ஏதேனும் ஒரு பாவகத்தில் உதாரணமாக சொல்ல வேண்டாம் என்றால் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் மறைந்து விட்டார் என்று வைத்து கொள்ளுங்கள் அப்பொழுது இரண்டாம் பாவகத்தின் அதிபதியான சந்திர பகவான் எட்டாம் பாவகத்தில் மறைகின்ற பொழுது அந்த வாழ்வியல் பரிகாரங்களை எப்படி செய்து கொண்டால் அவர்கள் வாழ்வில் அவருடைய அந்த வருமானம் சார்ந்த விஷயங்கள் உயர ஆரம்பிக்கும் என்றால் லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி சந்திரன் அப்பொழுது நம்ம ஒரு பரிகாரத்தை செய்கின்ற பொழுது அந்த பரிகாரத்தை எந்த அளவிற்கு அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை எடுத்து செய்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு தோஷங்களானது குறைய ஆரம்பிக்கும் பொதுவாக எடுத்து பாருங்கள் எப்பொழுதுமே இரண்டாம் பாவகத்திற்கும் நாம் உண்ணும் உணவிற்கும் நேரடி சம்பந்தம் உண்டு அப்பொழுது இரண்டாம் பாவகம் என்பதுதான் குடும்பம் இரண்டாம் பாவகம் என்பதுதான் வருமானம் மேலும் இரண்டாம் பாவகம் என்பதுதான் நாம் சாப்பிடக்கூடிய உணவு அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் முக்கியமாக அவர்கள் உணவு தானம் செய்ய வேண்டும் இரண்டாம் அதிபதி கெட்டவர்கள் உணவு தானம் செய்ய வேண்டும் அதை யாருக்கு செய்ய வேண்டும் என்று பார்க்க வேண்டும் உதாரணமாக பார்த்தீர்கள் என்றால் இந்த இரண்டாம் அதிபதியாகிய சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது சந்திரன் என்பவர் பொதுவாக அரிசி உணவை சொல்லக்கூடியவர் அப்பொழுது சாப்பாடு தானம் மதிய நேரத்தில் சாப்பாடு தானம் கொடுக்க வேண்டும் அதிலும் முக்கியமாக எட்டாம் இடம் என்பது ஊனமுற்றவர்கள் அது சனியுடைய வீடு சனி என்றால் ஊனமுற்றவர்கள் அப்பொழுது அவர்கள் ஊனமுற்றவர்களுக்கு ஊனமுற்றவர்களுக்கு அரிச அதாவது மதியம் சா சாப்பாடு வாங்கி கொடுத்தல் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த வருமானம் சார்ந்த தோஷங்கள் குறைய ஆரம்பிக்கும் வருமானம் சிறிது சிறிதாக பெருக ஆரம்பிக்கும் மேலும் அந்த எட்டாம் இடம் என்பது காலபுஷ தத்துவத்தில் பத்தாம் இடமாக அமைகிறது அப்பொழுது பத்தாம் இடம் என்பது நம்முடைய முட்டுப்பகுதி சொல்லக்கூடிய பாவகமாகும் அப்பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் முட்டுவழி பாதிக்கப்பட்டவர்களுக்கு முட்டுவழி பாதிக்கப்பட்ட ஏழைப்பட்டவர்களுக்கு அந் அவர்களுடைய குடும்பத்திற்கு அந்த அரிசி வாங்கி கொடுப்பது இது போன்ற அந்த உணவிற்கு தேவையான உதவிகளை செய்வது கூட அவர்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த தோஷத்தை போக்கி வருமானம் சார்ந்த விஷயங்களை சிறிது சிறிதாக பெருக்கும் இது உண்மையாகவே நடக்கும் இதை செய்து பாருங்கள் கண்டிப்பாக அதற்குரிய பலன் இருக்கும் அதே போல் ஜாதகத்தை பொறுத்தவரையில் வருமானத்தை பெருக்குவதற்கு நான் ரெண்டு பாவகத்தை குறிப்பிட்டேன் அதே போல் ரெண்டாம் பாவக அதிபதியும் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார் என்று பார்த்துத்தான் அந்த விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் சரி அடுத்ததாக என்றால் லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் லக்ன பாவகத்தில் இருந்தால் இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் லக்ன பாவகத்தில் இருந்தால் அவருடைய வருமானம் பெருகுவதற்கு அவர்கள் தலை சார்ந்த விஷயங்களை தலை சார்ந்த விஷயங்களில் அவ்வப்போது ஏதேனும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் தலை சார்ந்த அதாவது அவருடைய முடி சார்ந்த விஷயங்களை முடியை அதாவது கலரிங்காக செய்து கொள்வதோ அல்லது முடியை வெட்டி கொள்வதோ வித்தியாசமாக வெட்டி கொள்வதோ அல்லது மொட்டை அடித்துக் கொள்வதோ இது போன்ற ஏதேனும் ஒரு விஷயங்களில் அவருக்கு அந்த வருமானம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக அமையும் இரண்டாம் அதிபதி இரண்டில் இருப்பவர்கள் பொதுவாகவே தன்னுடைய குடும்பத்தை மகிழ்ச்சிகரமாக வைத்து கொள்ள வேண்டும் மேலும் அவர்களை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே உண்ணும் உணவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏதேனும் ஒரு வருமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவர்கள் விரும்பி உண்ணக்கூடிய உணவை தவிர்த்து விடலாம் அதாவது அவர் தவிர்த்து விட்டு அதை தானமாக கொடுத்து வந்தாலும் கூட அந்த வருமானம் சார்ந்த விஷயங்கள் நல்ல விதமாக அமையும் இரண்டாம் அதிபதி மூன்றில் இருப்பவர்கள் பொதுவாகவே இரண்டாம் அதிபதி மூன்றில் இருப்பவர்கள் பொதுவாகவே பேனா சார்ந்த விஷயங்களை உடைப்பது அதே போல் இளைய சகோதரருத்து பகைமை கொள்வது இது போன்ற விஷயங்களெல்லாம் செய்து கொள்ளக்கூடாது மாறாக அவர்கள் வருமானம் பெருக வேண்டுமென்றால் அவ்வப்போது அந்த செல்போன் சார்ந்த விஷயங்களை மாற்றிக்கொள்வது அதை காது கேளாதவர்களுக்கு உதவி செய்வது அதேபோல படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு பேனா பேப்பர் நோட்டு புத்தகம் வாங்கி கொடுப்பது இது போன்ற செயல்களை செய்து கொண்டாலும் கூட அவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த வருமானம் சார்ந்த யோசங்கள் விலக ஆரம்பிக்கும் இரண்டாம் அதிபதி நான்கில் இருப்பவர்கள் எப்பொழுதுமே எப்பொழுதுமே தன்னுடைய இடத்தை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும் நம்முடைய அவருடைய வண்டி வாகனம் அவருடைய வீடு சார்ந்த விஷயங்களை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும் அதில் அதன் மீது எந்த விதமான பாதிப்பு இருந்தாலும் சரி செய்து விட வேண்டும் அப்படி சரி செய்து கொண்டால் தோஷம் விலகும் அதேபோல எந்த கிரகமோ அந்த கிரகத்திற்குரிய உடையை ஏழை தாய்மர்களுக்கு வாங்கி கொடுத்து வந்தாலும் கூட வருமானம் சார்ந்த விஷயங்கள் நல்ல விதமாக அமையும் அடுத்ததாக இரண்டாம் அதிபதி ஐந்தில் இருப்பவர்கள் இரண்டாம் அதிபதி ஐந்தில் இருப்பவர்கள் பொதுவாகவே ஏழை குழந்தைகளுக்கு முடி முடிந்தவரையில் உங்களால் முடிந்த ஸ்நாக்ஸ் சார்ந்த விஷயங்கள் வாங்கி கொடுத்து கொண்டே இருங்கள் கண்டிப்பாக நன்மைகள் பிறக்கும் மேலும் அவர்கள் எப்பொழுதுமே இரண்டாம் அதிபதி ஐந்தில் இருப்பவர்கள் குலதெய்வ வழிபாட்டை அதிகமாக செய்து கொள்ள வேண்டும் குலதெய்வம் கோவிலில் ஏதேனும் தோஷம் இருந்தால் அதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நிறைய பேர் பார்த்தீர்கள் என்றால் குலதெய்வத்திற்கென்று ஏதேனும் வேண்டுதல் வைத்திருப்பார்கள் அந்த வேண்டுதல் நிறைவேற நிறைவேறாமலே இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு சென்று அந்த அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் இப்படி செய்தால்தான் அந்த வருமானம் சார்ந்த விஷயங்கள் நல்ல விதமாக அமையும் மேலும் இரண்டாம் அதிபதி ஐந்தில் இருப்பவர்கள் அவ்வப்போது பார்க் பூங்கா இது போன்ற இடங்களுக்கு சென்று வர வேண்டும் சினிமாக்களுக்கு சென்று வர வேண்டும் இது இதை செய்து கொண்டால் நிச்சயமாக நன்மைகள் நடக்கும் இரண்டாம் அதிபதி ஆறில் இருப்பவர்கள் பொதுவாகவே எப்பொழுதுமே ஆறாம் இடம் சார்ந்த விஷயங்களை கொண்டே இருக்க வேண்டும் அவ்வப்பொழுது மருத்துவமனைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பொதுவாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதேனும் ஒரு உணவு தானத்தை செய்து வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக அதற்கு அதற்கு என்று ஒரு பலன் கிடைக்கும் இரண்டாம் திபதி ஆறில் இருப்பவர்கள் தன் பெயரில் ஒரு சிறு கடனையாவது வைத்து கொள்ள வேண்டும் மேலும் அவ்வப்போது மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் இது போன்ற விஷயங்களை செய்து கொண்டால் கூட வாழ்வில் வெற்றி என்பது கிடைக்கும் அதே போல் இரண்டாம் அதிபதி ஏழில் இருப்பவர்கள் யாரேனும் ஒருவருடைய திருமணத்திற்கு ஏதேனும் ஒரு உதவி திருமணத்திற்கு ஏதேனும் ஒரு சிறிய உதவியை செய்து வந்தாலும் கூட அவர்களுக்கு யோகம் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு பால்ய அதாவது உங்களுடைய சிறு வயதிலிருந்தே அறிமுகமான நண்பர்கள் அறிமு உங்களுக்கு தெரிந்தவர்கள் சிறு வயதிலிருந்தே உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஏதேனும் இந்த உணவு சார்ந்த விஷயங்களை அரிசி வாங்கி கொடுப்பது இது போன்ற உதவிகளை செய்து வந்தாலும் கூட அந்த தோஷமானது விலக ஆரம்பிக்கும் அடுத்ததாக இரண்டாம் அதிபதி எட்டில் இருப்பவர்கள் பொதுவாக இரண்டாம் அதிபதி எட்டில் இருப்பவர்கள் எட்டாம் பாவகம் சம்பந்தப்பட்ட பொதுவாக ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் கொடுப்பது மேலும் எட்டாம் இடம் என்பது கழிப்பறை சுத்தம் செய்பவர்கள் அப்பொழுது கழிப்பறை சுத்தம் செய்பவர்களுக்கு உதவி செய்வது இந்த தெருக்களை கூட்டுபவர்கள் அதாவது தூய்மை தொழிலாளர்களுக்கு உதவி செய்வது அந்த அந்த தனம் சார்ந்த உதவியோ முக்கியமாக சாப்பாடு சார்ந்த விஷயங்களை வாங்கிக் கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக அதற்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் போல் இரண்டாம் அதிபதி ஒன்பதில் இருப்பவர்கள் எப்பொழுதுமே தான தர்மத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாம் அதிபதி ஒன்பதில் யாருக்கு இருந்தாலும் சரி அவர்கள் அவ்வப்போது ஏழைப்பட்ட நபர்களுக்கு எந்த உணவாக இருந்தாலும் சரி அந்த உணவை தானம் செய்து வாருங்கள் நிச்சயமாக அதற்கென்று ஒரு யோகம் ஏற்படும் மேலும் அவர்கள் அவ்வப்போது அவர்களுக்கு யோகமான கோவில்களுக்கு சென்று வந்தாலும் கூட பொதுவாக எடுத்துக்கொண்டிருக்கின்றால் ஒன்பதாம் இடம் என்பது கோவில்கள் அப்பொழுது அவர்களுக்கு யோகமான கோவில்களுக்கு அவர்கள் சென்று வந்தாலும் கூட அவர்களுக்கு நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்கும் அதே இரண்டாம் அதிபதி ஒன்பதில் இருப்பவர்கள் எப்பொழுதும் தன் தந்தையை பகைத்து கொள்ளக்கூடாது இது வருமானத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதை சரியாக செய்து கொள்ளுங்கள் அடுத்ததாக இரண்டாம் அதிபதி பத்தில் இருப்பவர்கள் இரண்டாம் அதிபதி பத்தில் இருப்பவர்கள் எப்பொழுதுமே தான் தொழில் தன்னுடைய தொழில் சார்ந்த இடங்களை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இரண்டாம் அதிபதி பத்தில் இருப்பவர்கள் தொழில் ஒரு தொழிலை தொடங்கிவிட்டு அந்த தொழிலுக்குரிய சரியான முறைகளை கடைபிடிக்கவில்லை என்றால் உதாரணமாக ஒரு ஒரு தொழில் தொடங்குகிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு கடை வைக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அந்த கடை காலை பதினோரு மணியிலிருந்து இரவு ஏழு மணி வரை எங்கும் என்று அந்த போர்டில் அவர் வைத்திருப்பார் ஆனால் அவர் வருவதை ஒரு மணிக்குத்தான் வருவார் வந்துவிட்டு அவர் சொன்ன நேரத்திற்கு செல்லாமல் அதற்கு முன்பாகவே சென்று விடுவார் இதெல்லாம் செய்யவே கூடாது ஏனென்றால் இரண்டாம் இடம் என்பது வருமானம் பத்தில் இருக்கும் பொழுது தொழிலில் முறையான அந்த நாம் செய்யக்கூடிய விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு வருமானம் ஏற்படும் அதேபோல போல அவர்களை பொறுத்தவரையில் முட்டுவழி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் கர்மகாரிய சார்ந்த விஷயங்கள் கர்மகாரியம் சார்ந்த விஷயங்கள் செய்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இதற்கடுத்ததாக இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் தன்னுடைய மூத்த சகோதரரை பகைத்து கொள்ளக்கூடாது அதே போல் பதினொன்றாம் இடம் என்பது உங்களுடைய சேமிப்பாகும் அதாவது லாபம் என்பது பதினொன்றாம் இடமாகும் இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருப்பவர்கள் ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் வைத்து கொள்ள வேண்டும் அப்படி வைத்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக அதற்கும் ஒரு நல்ல பலனானது கிடைக்கும் அடுத்ததாக இரண்டாம் அதிபதி பதினொன்றில் இருப்பவர்கள் பதினொன்றாம் இடம் என்பது கணுக்கால் பகுதியை குறிக்கும் மேலும் கொலுசு சார்ந்த விஷயங்கள் அந்த பதினொன்றாம் பாகத்தை தான் குறிக்கும் அப்பொழுது ஏழைப்பட்ட குழந்தைகளுக்கு கொலுசு தானம் செய்வதும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இதற்கு அடுத்தபடியாக இரண்டாம் அதிபதியானவர் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அவர்கள் அவ்வப்போ அவ்வப்போது வெளிநாட்டு பயணம் செல் சென்று வர வேண்டும் இல்லை என்றாலும் கூட ஃப்ளைட் ட்ராவல் சென்று வரலாம் வெளிநாட்டு பயணம் சென்று வருவது அல்லது ஃப்ளைட் டிராவல் செய்வது அவர்களுக்கு வருமானத்தை தரும் மேலும் இரண்டாம் அதிபதியானவர் பன்னிரெண்டில் இருக்கின்ற பொழுது அவர்கள் பொதுவாகவே அந்த தான் உடுத்தக்கூடிய தான் தான் அணியக்கூடிய செருப்பு சார்ந்த விஷயங்களை செருப்பு சார்ந்த விஷயங்களை அவ்வப்போது மாற்றி மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே தான் படுக்கும் இடத்தை தன்னுடைய போர்வை சார்ந்த விஷயங்களை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அவ்வப்போது அந்த போர்வைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்படி செய்தாலும் கூட அவர்களுக்கு இந்த தோஷம் விலகி இந்த தோஷம் விலகி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் ஒருவேளை இதை செய்தும் கூட அவர்களுக்கு பலன் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் பொதுவாகவே இந்த செருப்பு தைப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அல்லது பொதுவாகவே செருப்பு தானம் அதாவது யாரேனும் ஒருவருக்கு ஏழைப்பட்டவருக்கு செருப்பு வாங்கி கொடுக்க வேண்டும் அல்லது மெத்தை தானம் கொடுக்க வேண்டும் இது போன்ற விஷயங்களை செய்து வந்தாரானால் நிச்சயமாக அவருக்கு அந்த வருமானம் சார்ந்த விஷயங்கள் பெருக ஆரம்பிக்கும் இது நிதர்சனமான ஒரு உண்மை ஆக நாம் சிறு சிறு வாழ்வியல் பரிகாரங்கள் மூலமாக கூட நம்முடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ள முடியும் முதலில் அந்த இரண்டாம் பாவகம் வலிமையாக இருக்கிறதா இரண்டாம் பாவக அதிபதி வலிமையாக இருக்கிறாரா என்பதையெல்லாம் கவனித்து அதற்குரிய வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொண்டால் நிச்சயமாக உங்களாலும் முன்னேற முடியும் சரி ஒரு சில லக்னங்களை காண்போம் உதாரணமாக சிம்ம லக்னத்தை காண்போம் சிம்ம லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியானவர் புதன் இந்த சிம்ம லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியான புதன் லக்னத்திற்கு ஏதேனும் ஒரு பாவகத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்ளுங்கள் இரு சிம்ம லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியாகிய புதன் லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது அவருக்கு வருமானம் சார்ந்த விஷயங்கள் நல்ல விதமாக அமைய வேண்டுமென்றால் நல்ல விதமாக அமைய வேண்டும் என்றால் இரண்டாம் அதிபதி ஆறாம் பாவகத்தில் சனியுடைய வீட்டிலே இருக்கிறார் பொதுவாக ஆறாம் பாவகம் என்பது நோயை சொல்லக்கூடிய பாவகம் நோயாளிகளை சொல்லக்கூடிய பாவகம் மேலும் அந்த சனி பகவான் என்பவர் நோயை சொல்லக்கூடிய கிரகம் அப்பொழுது முக்கியமாக அந்த இரண்டு காரகத்துவங்களையும் நாம் மனதில் வைத்து அதற்குரிய வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொண்டோமானால் நிச்சயமாக அதற்கு வெற்றி என்பது கிடைக்கும் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் இரண்டாம் அதிபதியாகிய புதன் ஆறாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அந்த நோயாளிகளுக்கு நோயாளிகளுக்கு உரிய ஏதேனும் ஒரு உணவை பொதுவாக நோயாளிக்குரிய மருந்து விஷயங்களையோ அதைவிட உணவு கொடுப்பதுதான் சிறந்த பரிகாரம் அப்பொழுது நீங்கள் அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்கே அந்த அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு முக்கியமாக புதன் சார்ந்த உணவுகள் புதன் என்றால் வெண்டைக்காய் உணவு போல் புதன் என்பவர் பாசிப்பயிரை குறிக்கக்கூடிய கிரகம் அப்பொழுது பாசிப்பயிர் உணவு வெண்டைக்காய் உணவு இது இது சார்ந்த உணவுகளை நீங்களே செய்து அதை எடுத்து கொண்டு போய் அவர்களிடம் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்கள் நல்ல விதமாக அமையும் மேலும் நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் பெயரில் கடன் உண்பு என்ற ஒரு விஷயத்தை வைத்து கொள்ள வேண்டும் கடனே இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக வருமானம் என்பது தடையாகும் அப்பொழுது உங்கள் பெயரில் கடன் என்ற ஒரு விஷயத்தை வைத்து கொள்ள வேண்டும் முடிந்தால் அவ்வப்போது அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு சென்று வர வேண்டும் உங்களால் முடிந்தால் சென்று வரலாம் இல்லை என்றால் இது போன்ற ஒரு எளிமையான வாழ்வியல் பரிகாரத்தை நீங்கள் செய்து கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கும் அடுத்தபடியாக வேறு ஏதேனும் ஒரு லக்னம் எடுத்துக்கொள்வோம் வேறு ஏதேனும் ஒரு லக்னம் எடுத்துக்கொள்வோம் மகரலக்னம் என்று எடுத்துக்கொள்வோம் மகரலக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி யார் என்றால் சனி பகவான் மகரலக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியாகிய சனி பகவான் ஏதேனும் ஒரு பாவகத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் மகர லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியாகிய சனி பகவான் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் என்பது எதை சுட்டிக்காட்டும் என்றால் பொதுவாக நம்முடைய நாம் எழுதக்கூடிய பாவகம் மூன்றாம் பாவகம் நாம் நாம் உபயோகப்படுத்தக்கூடிய செல்போன் சார்ந்த விஷயங்கள் மூன்றாம் பாவகம் அங்கே சனி பகவானாக அவர் இருக்கிறார் அந்த வீடு குருவினுடைய வீடு குரு என்றாலே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் குரு என்று வந்துவிட்டாலே அந்த குரு என்பவர் குழந்தைகளை குறிக்கக்கூடியவர் அப்பொழுது குழந்தைகள் என்பவர் என்ற விஷயத்தையும் அந்த பாவகத்தையும் நீங்கள் இணைக்க வேண்டும் அப்பொழுது குரு என்றால் குழந்தை மூன்றாம் இடம் என்பது எழுத்து சார்ந்த விஷயங்கள் அப்பொழுது எப்பொழுதுமே அவர்கள் ஏழை குழந்தைகளுக்கு பொதுவாகவே பேனா பேப்பர் நோட்டு புத்தகம் சார்ந்த விஷயங்களை அவர்கள் வாங்கி கொடுத்து கொண்டே வந்தால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்வில் உயர்வு என்பது கிடைக்கும் மேலும் அதாவது பத்தாம் வகுப்பிற்கு மேல் படிக்கக்கூடிய அல்லது பன்னிரெண்டாம் வகுப்புக்கு மேல் படிக்கக்கூடிய ஏழைப்பட்ட மாணவர்களுக்கு செல்போன் சார்ந்த விஷயங்கள் கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள் இதை வாங்கி கொடுப்பதன் மூலமாக கூட அவர்களால் அந்த வருமானம் சார்ந்த விஷயங்களில் ஒரு உயர்வை பெற முடியும் அதாவது மிக எளிமையாக ஒரு ஒரு குழந்தைக்கு சாதாரணமான அந்த பேனா பென்சில் போன்ற விஷயங்களை வாங்கி கொடுக்க முடியும் இது எல்லோராலும் முடியும் அந்த அது போன்ற விஷயங்களை செய்து கொண்டாலும் வருமான ரீதியான விஷயங்கள் உயர்வை சந்திக்கும் இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த பரிகாரங்களை செய்து பாருங்கள் படிப்படியாக படிப்படியாக உங்களுடைய வாழ்வில் அந்த உயர்வு என்பது கிடைக்க ஆரம்பிக்கும் எத்தனையோ கோவில்களுக்கு சென்று பல பரிகாரங்களை செய்வதை விட இது போன்ற எளிமையான பரிகாரங்களை செய்து கொண்டால் தொடர்ச்சியாக செய்து வந்தால் நிச்சயமாக அதற்குரிய யோக பலன்கள் கிடைக்கும் ஆக ஒவ்வொருவரும் தங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் பாவக அதிபதி எந்த பாவகத்தில் இருக்கிறார் அந்த பாவகத்தினுடைய காரகத்துவம் எந்த வீட்டில் இருக்கிறார் அந்த வீட்டு கிரகத்துடைய காரகத்துவம் மேலும் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் மூன்றையும் சேர்த்து அதற்குரிய வாழ்வில் பரிகாரங்களை நீங்கள் செய்து கொண்டால் சரியாக செய்து கொண்டால் நிச்சயமாக வாழ்வில் அந்த வருமானம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு உயர்வை அடைவீர்கள் இது நிச்சயமாக நடக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்